Gurudev, can the guru change the karma of a person? And when does that happen? எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு குருவால ஒருத்தருடைய கர்மாவை மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா அது எப்பொழுது நிகழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப குரு அலோன் குட் சேஞ்ச் த கர்மா ஆஃப் அ பர்சன், ஒரு குருவால எல்லாருடைய கர்மாவையும் மாத்த முடியும் அப்படின்னு இருந்தா ஹி வுட் ஹவ் சேஞ்ச் த கர்மா ஆஃப் எவ்ரிபடி இன் ஒன் ஸ்ட்ரோக், ஒரே அடியில எல்லாருடைய கர்மாவையும் அப்படியே மாத்திட முடியும். No, you have to do some effort as well. You have to do some effort as well. நீங்களும் சில செயல்களை சில முயற்சிகளை எடுத்தாகணும் செய்தாகணும். குரு கேன் டெஃபினெட்லி ரிலீவ் யூ ஆஃப் யுவர் சின்ஸ். குரு என்ன பண்ண முடியுமா? நீங்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். பாவங்கள்ல இருந்து என்ன விடுவிக்க முடியும்? When you commit a sin, and you realize that you made a mistake, ஒரு பாவம் பண்றீங்க, ஆனா அதுக்கு வந்து நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்றீங்க, அதை வந்து உணர்றீங்க. You made a mistake. You cannot relieve yourselves of sin, but the guru can definitely do it for you. உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த பாவத்துல இருந்து உங்களை இது பண்ணிக்க முடியாது, ரிலீவ் பண்ணிக்க முடியாது. ஆனா யாரு? குரு உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும், விடுவிக்க முடியும். So in that sense, yes, அந்த முறையில் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன, குருவால உங்களோட பாவத்திலிருந்து உங்களை அந்த பாவத்தோட விளைவுகள்ல இருந்து உங்களை என்ன பண்ண முடியும், குருவால காப்பாற்ற முடியும். At the same time, you have to do purushart, self effort. புருஷார்த்தம் என்ன? நீங்க உங்க தரப்புல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். At the same time, you have to do purushart. You need to do some good work. என்ன செய்யணுமா? நாம சில நல்ல விஷயங்களை சேவைகளை என்ன பண்ணணும், செய்யணும். And the sense of love and devotion is equally proportionate to the amount of karma that gets released. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அன்பாக இருக்கிறீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மா என்னாகும், இந்த கர்மாவுடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் லவ் அண்ட் டிவோஷன் இஸ் ஈக்குவலி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் கர்மா தட்ஸ் கெட்ஸ் ரிலீஸ்ட். அதுதான் பக்தி முக்கியம், அன்பு முக்கியம். குரு என்ன பண்ண முடியும்? உங்களை பாவங்கள்ல இருந்து என்ன விடுவிக்க முடியும். ஆனா கர்மா, உங்களுடைய கர்மா இது இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது கர்மா, அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா உங்க தரப்பிலிருந்தும் சில என்ன எஃபர்ட் தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு போனஸ் க்வெஸ்சன், இஸ் ஒன் லைஃப் டைம் எனஃப் டு க்ளீன் ஆல் அவர் கர்மா? நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைக்கிறதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை போருமா, இந்த ஜென்மம் ஒரு ஜென்மம் போருமா அப்படின்னு கேட்கிறாங்க. குருதேவ் பதில் சொல்றாங்க, எஸ். குருதேவ் சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, எஸ். இஃப் அ ரூம் இஸ் லாக் ஃபார் 20 இயர்ஸ், இட் டஸ் நாட் டேக் 20 இயர்ஸ் டு க்ளீன் த ரூம் அண்ட் பிரிங் லைட் தேர். ஒரு 20 வருஷமா ஒரு அறை மூடி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு, சுத்தம் செய்வதற்கு, அந்த இடத்துல ஒரு ஒளியை ஏற்படுத்துவதற்கு அடுத்த 20 வருஷம் தேவை அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஒரே நாள்ல செய்ய முடியும் அப்படிங்கிறது. அதனால எல்லா கர்மங்களையும் போக்குறதுக்கு இந்த ஒரு லைஃப் டைம் போதுமானது. அதுதான் எல்லாத்தையும் விட என்ன தேவை? அவர் இருக்கார், குருவுடைய வேலையே அதுதான். நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துட்டே போனோம், அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. நாம நம்மளுடைய வேலையை 100% செய்யும்போது அவரும் அவருடைய வேலையை 100% செய்வார். அதனால அந்த கவலையே வேண்டாம். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன எப்போதுமே கூட இருக்க, அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து என்ன பண்ணலாம், பயிற்சியை செய்யலாம், ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம். ஜெய் குருதேவ்.